இந்தியாவின் பிரதமராகும் அனைத்து தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதற்கு ஓ பன்னீர்செல்வம் நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது தனக்கு தலை சுற்றுகிறது என்று பதிலடி கொடுத்துள்ளார். நல்ல உள்ளம் படைத்தவராய் என் தலைவன் என்னுடைய எடப்பாடி. ஏன் அவர் தன்னால் இந்தியாவுடைய முதல் பிரதமராக வரக்கூடாது? என்னடா திறமை வேணும்? அதுக்குன்னு தனித்திறமையா? என்ன அளவுக்கு வைக்கிறீங்க? கொரோனாவே உலகமே பாராட்டுற அளவுக்கு கட்டுப்படுது. ஒரு மாநில அரசு உலகமே சுகாதார மையம் பாராட்டுற அளவுக்கு ஒரு சுகாதார மையத்தை நடத்தியவர் விளையாட்டுறையே கட்டுப்படுத்தியவர்களையா? பாரத பிரதமர் அந்த மோடிஜியே அன்னைக்கு எடப்பாடியார் அரசு ஏற்பா பாராட்டலையா? எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தமிழகத்தை பின்பற்றணும்னு சொன்னாரு. எங்க போயிருந்தாங்க? எங்கடா போயிருந்தீங்க நீங்க? எங்க முதல்வர் இன்னைக்கு எங்க எடப்பாடியார் பிரதமர் சொல்லிட்டாராம். உடனே சிரிப்பா? என்ன சிரிக்கல? பாலாஜி செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சொன்னதில்ல, அமைப்பு செயலாளர் சொன்னதில்ல என்ன தவறு வந்துருச்சு? தாய்மார்கள் நீங்க தான் சொல்லணும். நம்ம எடப்பாடியார் தகுதி தவறா? அந்த தகுதி என்ன தகுதி? என்ன பேசணும்? என்ன செயல்படுத்தணும்? அத்தனை திறமையும் அத்தனை வல்லமையும் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருக்கீங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஏன் பிரதமருக்கான தகுதி இல்லாமல் இருக்கிறது? அது இருக்கல. அது நாங்கள் பிரதமர் போட்டி வேட்பாளர் என்று நாங்கள் சொல்லலை, அதுக்கு தயாரல. ஆனால் பிரதமரை நிர்ணயிக்கக்கூடியவர், பிரதமரை உருவாக்கக்கூடியவர் அருமையினர் எடப்பாடியார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவர் பிரதமர் வேட்பாளரா பிரதமருக்கு விரும்புகிறாரா விரும்பலையான்றது யாருடைய விமர்சனத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அருமையண்ணன் இன்னைக்கு இந்திய துணை என்ன குஜராத்தில் இன்றைக்கு இருக்க மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் முதலமைச்சராக தான் இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் வருவான் யாராவது எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கல. இன்றைக்கு அருமையினர் எடப்பாடியார் மிக சிறந்த ஆட்சியை சொல்லியிருக்காரு, எந்த குறையும் சொல்ல முடியல. நான் சொன்னேனே என்னுடைய அறிக்கையில் என்னுடைய திட்டத்தில் ஏதாவது ஒரு பொய்யை யாராவது சொல்லுங்கன்னு கேட்டாங்களே, பத்திரிக்கையாளர் கேட்க முடியுதா? நான் பேசுவதெல்லாம் உண்மை, அறிக்கையெல்லாம் உண்மைன்னு சொன்னாங்களே, அது மாதிரி அவருக்கு தகுதி இருக்காது. இந்திய குடியரசில் இருக்கிற எல்லா குடிமகனுக்கும் பிரதமராக வேட்பாளராக பிரதமராக வரக்கூடிய தகுதி இருக்குது. அதில் மிகச்சிறந்த தகுதி அவருக்கு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழகத்தை உரிமை பெறுவதற்காக முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கோம். இன்னொருக்கா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. புளியோதரை பத்தி சொல்றீங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.